ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். உடம்புல தெம்பே இல்லை, சத்தே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த நவதானியத்தில் எடுத்து ஊற வச்சு அரைச்சி அதை இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி சாப்பிட்றப்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பவுலில் 100 கிராம் ராகி எடுத்துக்கலாம். அது கூடவே 100 கிராம் கம்பு எடுத்துக்கலாம். அடுத்தா 100 கிராம் கோதுமை எடுத்துக்கிட்டு வெள்ளைச்சோளம் 100 கிராம் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி 100 கிராம் எடுத்துக்கிட்டு உளுந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இது கூடவே வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதெல்லாமே 100 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு அதிகமாக வேணாலும் நீங்கள் 200 கிராம் இல்லது 300 கிராம் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 3 தடவை நல்லா கலைஞ்சிக்கலாம். கலைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் எல்லா பயிருமே நல்லா அரைச்சி மாவாகி வரும். இது கூடவே வரகு, சாமை, குதிரவளை அரிசி கூட நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அல்லது கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். ரொம்ப புளிச்சாலும் மாவு நல்லா இருக்காது, அதனால் 3 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், லைட்டாக புளிச்சு வந்துருச்சு. இதை திரும்ப 1 முறை அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்ச மாவை இதில் ஊற்றி நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். மொத்தமாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதனால் லேசாக தேய்ச்சி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவோட கொஞ்சமாக வெங்காயம், கேரட்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சுடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் வேகட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இதை மறுபடியும் திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை செஞ்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சாமியலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.